Subscribe now and press the bell icon. Never miss an update. Hello, Tangakittis. இன்னைக்கு என்ன டாபிக் போறோன்னு பார்க்க போறோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். 25 வயசுக்கு மேலே ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் வர ஒரு ஃபீலிங்ஸ் பற்றி தான், ஒரு கன்ஃபியூஷன் பற்றி தான். என்ன கன்ஃபியூஷன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 25 வயசு ஆகிட்டாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் ஆசை வந்துடும். அது வரைக்கும் லவ் பண்ணிட்டு இருந்திருப்போம், இல்லை சிங்கிளாக கூட இருந்திருப்போம், ஒரு பொண்ணு மேலே க்ரஷ் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி என்ன மாதிரி உணர்வு நம்ம மேலே தோணினாலும் நமக்கு வந்து 25 வயசு ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கல்யாணம் ஆசை வந்துடும். இது எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த 25 வயசு தாண்டதும் நம்ம செட்டில் ஆகிருக்கோமோ இல்லையோ, நம்ம ஊரில் நல்ல பேர் எடுத்திருந்தாலோ, இல்லை நம்மளை பற்றி 4 பேர் கொஞ்சம் நல்ல ஒப்பீனியன் வச்சுருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட நல்ல காசு இருந்துச்சுனாலும் சரி, நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிடும். இந்த 26 அந்த ஏஜில் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரன் வர ஆரம்பிச்சிடும். இதில் சிலருக்கு வந்து டக்குன்னு ஓகே ஆகும், டக்குன்னு ஓகே ஆகி 27 கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து டக்குன்னு ஓகே ஆகாது, அப்படியே வந்துகிட்டே இருக்கும் நிறைய, அப்படியே போக போக 29 வரைக்கும் போயிடும். இந்த பர்டிகுலர் இயர்ஸில் வர ஒரு கன்ஃபியூஷன் தான், எல்லாருக்குமே இந்த கன்ஃபியூஷன் கண்டிப்பாக வரும். அதாவது நிறைய பேர் லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, நிறைய பேர் சிங்கிளாக இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நமக்கு நிறைய ஆப்ஷன் கிடைக்கும், ரிச்சாக கிடைக்கும், அழகாக கிடைக்கும், நல்ல பொண்ணாக கிடைக்கும், மனசுக்கு பிடிச்சதாக கிடைக்கும், ஏன் நம்ம லவ் பண்ணதே கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் வர கன்ஃபியூஷன் என்ன தெரியுமா, நம்ம ரிச்சாக செலக்ட் பண்ணுறதா, இல்லை அழகை செலக்ட் பண்ணுறதா, இல்லை மனசுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணவா, அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும். நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, அப்படி நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் சூஸ் பண்ண ஆப்ஷன் வந்து ரிச்சாக இருந்துச்சுன்னா அதனால் வர பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னா, ரிச்சாக இருக்க பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி பெருசாக அவங்களுடைய பார்ட்னரை வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் பண்ணிப்பாங்க, ஒரு சிலர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டான ஒரு கல்ச்சரில் வாழ்ந்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நல்ல சொகுசாக வாழ்ந்தனால அவங்க நம்மக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. நம்ம தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும். இது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. உங்களுடைய ஆப்ஷன் வந்து அழகு அப்படின்னு இருந்துச்சுன்னா, இந்த அழகு எத்தனை வருஷம் நம்ம கூட வரும் அப்படின்னு கேட்டால் யாராலையும் சொல்ல முடியாது. ஏன், நாளைக்கே நம்ம மேலே ஒரு காயம் பட்டுச்சுன்னா நம்ம அழகு போயிடும், அப்போ அந்த அன்பும் போயிடும்ல. அழகு பார்த்து வரது அந்த இது வந்து அழகு இருக்கிற வரைக்கும் தான். அந்த அழகு போயிடுச்சுன்னா அந்த அன்பு வந்து நிற்காது, அது சீக்கிரம் பிரிஞ்சிடும். அதனால் அழகு பார்த்து சூஸ் பண்ணாதுங்க, இதுவும் ஒரு பெரிய ட்ராபேக். சரி, உங்களுடைய ஆப்ஷன் வந்து மனசுக்கு பிடிச்ச பொண்ணு அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு நம்ம லவ் பண்ணும்போது எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், ஜாலியாக இருப்போம். ஏன்னா அவங்க வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருப்பாங்க, எல்லாமே மொபைல் மூலமாக நம்ம பேசிப்போம். ஒன்றா வாழும்போது தான் வாழ்க்கையில் வந்து இன்பம் துன்பம் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும், கஷ்ட நஷ்டங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அந்த காலகட்டத்தில் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கூட நம்ம மனசுக்கு பிடிக்காதவங்க ஆகிடுறாங்க. இதனால் வர சண்டைகள், இதனால் வர பிரச்சனைகளால் சீக்கிரமாகவே எல்லாருமே பிரிஞ்சிடுறாங்க. இங்கே மேலே சொன்ன எல்லா ஆப்ஷன்லேயும் நீங்கள் சூஸ் பண்ணாலும் சரி, இல்லை இந்த எல்லா ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சாலும் சரி, நம்ம வாழற வாழ்க்கையில் தான் இருக்குது. இன்பத்தில் அவங்களோட நம்ம துணை நின்று, துன்பத்துலேயும் அவங்களோட துணை நின்று, சோகத்துலேயும் நஷ்டத்துலேயும் கஷ்டத்துலேயும் அவங்களுக்கு தோள் கொடுத்து ரெண்டு பேரும் ஓப்பனாக மனசு விட்டு பேசி பாருங்கள், வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக போகும். இங்கே எத்தனை ஆப்ஷன் கொடுத்தாலும் நம்மளால் ஹாப்பியாக வாழ முடியாது, நம்ம மைண்ட் செட்டில் தான் இருக்குது, நம்ம ஹாப்பியாக இருக்குமா, அடுத்தவன் என்ன சொல்கிறான்னு பார்க்காம நம்ம எப்படி ஹாப்பியாக இருக்குமான்னு நினச்சி பாருங்கள். அப்படி நீங்கள் நினச்சி ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் இல்லற வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் ஹாப்பியாக இருக்கும்.